ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஒன் நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா, நர்சரி கார்டனில் போய் ஒரு தரமான ரோஜா செடியை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். அடுத்தது, இந்த ரோஜா செடி வந்து 10 ரூபாயில் இருந்து அடுத்து 120 ரூபா 250 ரூபா வரைக்கும் ரோஜா செடிகள் வந்து இருக்குது. அந்த ரோஜா செடிக்கு என்னென்ன வித்தியாசன்றதை பற்றியும் பார்ப்போம். புதுசாக ரோஜா செடி வாங்குறவங்களோ அல்லது ரோஜா செடி ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ரோஜா செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராஃப்டிங் பண்ணி ஒரு 1 மந்த் ஆன செடி தான். இந்த செடியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஆனால் நர்சரியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடி வந்து எந்த ஒரு நர்சரியிலுமே சேல்ஸுக்க வச்சுருக்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா செடி வந்து பதிய வச்சே ஒரு 1 மந்த்து தான் ஆகுது. அப்படின்ற போது இந்த ரோஜா செடி நீங்கள் வாங்கி வச்சா கூட அந்த ரோஜா செடி வந்து டெத் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30 ரூபா ரோஜா செடி. இது வந்து நார்மலான ஒவ்வொரு நர்சரியில் 30 ரூபாய்க்கு விற்பாங்க, 50, 40 அந்த மாதிரி விலை ஒவ்வொரு இடத்துல வந்து தகுந்த மாதிரி ரோஜா செடியோட விலை வந்து மாறும். இப்போ இந்த ரோஜா செடி ஸ்டார்டிங் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா ப்ரைஸ் வந்து. இந்த ரோஜா செடியை வளர்க்குறதுக்கு அவங்க எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஆகும். 3 மந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஜா செடி வந்து வேர்கள் நல்லா வந்து அதிகமான வேர்கள் வந்து போட்டிருக்கும். அப்படின்ற போது இந்த ரோஜா செடியை நம்ம வாங்கி வைக்கும்போது ஒரு அதிகமான வெயில் அடிக்கும்போது கூட ஒரு நார்மலான அளவுக்கு வந்து இந்த ரோஜா செடி வந்து தாங்கும். அதே அந்த 10 ரூபா ரோஜா செடி பார்த்திங்கன்னா வேர்கள் வந்து அப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த ரோஜா செடியை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா அது வந்து டக்குன்னு வந்து டெத் ஆயிரும். அதனால தான் அந்த 10 ரூபா ரோஜா செடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நர்சரியிலுமே சேல்ஸுக்கு வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அடுத்தது, இந்த 2 கிலோ வெயிட்டில் வந்து ஒரு ரோஜா செடி இருக்கும். அது வந்து 50 ரூபா அந்த ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த் ஆன ரோஜா செடி. இப்போ இந்த ரோஜா செடியோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 120 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கொடுப்பாங்க. 5 kg கவரில் இருக்கும். இந்த ரோஜா செடி வளர்க்க எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 மாதம் ஆன ரோஜா செடி தான் இந்த ரோஜா செடி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரோஜா செடி பதிய வச்சு வளர்த்து ஒரு 6 மந்த் ஆகுது. அப்படின்ற போது இந்த ரோஜா செடியில் வந்து வேர்கள் வந்து தரமான வேர்கள் வந்து போட்டிருக்கும். செடி வந்து நீங்கள் வாங்கி வச்சா கூட ஒரு டெத் ஆகாமல் இருக்கும். இப்போது ஒரு நாள் தண்ணி ஊற்றுறோம், அடுத்த நாள் தண்ணி ஊற்றாமல் விட்டுறோம்டா, அது வந்து இந்த ரோஜா செடி வந்து தாங்கும். அதே இது இளம் நாற்றுகள்லாம் என்ன செய்யணும், அதுக்குண்டான பராமரிப்புகள் பண்ணணும். அதனால் அந்த ரோஜா செடியை முடிஞ்ச வரையும் தவிர்த்துக்கோங்க. ஒரு 60 ரூபாய்க்கு மேலே வந்து ரோஜா செடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா எந்த ஒரு பால்ட்டுமே ஆகாது. அதே இது அந்த 30 ரூபா 10 ரூபா செடிகள்லாம் பார்த்திங்கன்னா வேர்கள் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். அந்த ரோஜா செடியை வாங்கி நம்ம வீட்டில் நட்டு வைக்கும்போது தெரியாமல் மண் உடஞ்சிட்டா கூட அந்த செடி வந்து டெத் ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா ரோஜா செடி வந்து எங்கேயுமே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏண்டா, நீங்கள் வாங்கி வச்சாலும் அது வேஸ்ட்டுன்றனால அந்த ரோஜா செடி வந்து நர்சரியில் வந்து அதிகமாக கிடைக்காது. அடுத்தது, அந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா தினமும் அந்த ரோஜா செடிக்கு தேவையான பராமரிப்புகள் பண்ணணும். வெயில் தேவையா, அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோஜா செடியை வச்சு வளர்க்கணும். அடுத்து, அந்த ரோஜா செடி லேசாக சுணங்கினா கூட அதுக்கு உண்டான மருந்துகள் உரங்கள் வந்து தினமும் வந்து அந்த ரோஜா செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரிலாம் நம்மளால் வளர்க்க முடியாது. அதனால் நீங்கள் ரோஜா செடி வாங்கி வைக்கிறவங்களாக இருந்தால் கூட கிராஃப்டிங் பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 ரூபா அந்த 2 kg கவர்ன்னுவாங்க, அந்த கவருக்கு மேலே உள்ள கவர் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கும்போது எந்த ஒரு பால்ட் ஆகாமல் நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது, இந்த மதர் பிளான்ட் இருக்குது. அந்த மதர் பிளான்ட்லாம் அது வேறு மாதிரி வரும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரோஜா செடியில் உள்ள விலைகள் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.